ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலூ எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மூணு முட்டைய வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது கூட இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 10 நிமிஷம் ஊற வச்ச உருளைக்கிழங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப அதே எண்ணெயில முட்டைய வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் இதை எண்ணெயில வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்க இந்த மசாலாவோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து 2 நிமிஷம் இதை குக் பண்ணா போதும். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஆலூ எக் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.